கைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே இளைஞர்கள் இருவர் மகளிர் கல்லூரி முன்பு ஆபத்தான வகையில் பைக் வீலிங் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. இதுகுறித்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதிராஜ். பூபதிராஜ், வணக்கம். இந்த சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் யார் அப்படின்ற விவரம் தெரிய வந்திருக்கிறதா? இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் புகார் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? கௌதமி வணக்கம். அதாவது நெல்லையில் தொடரும் இளைஞர்களின் பைக் சாகச அட்டகாசத்தால் பல்வேறு நபர்கள் அவதிக்குள்ளாகியிருந்தனர். அதாவது வீலிங் சாகசங்களை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இருப்பினும் இது தொடர்கதியாக வருகிறது. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விலை உயர்ந்த பைக்குகளில் சாலைகளில் வீலிங் செய்வது, சாகசத்தில் ஈடுபடுவது, வண்ண வெடிகளை வீலிங் செய்தபடி வெடிக்கச் செய்வது என உயிருக்கு ஆபத்தான சாகசங்களை செய்து வருகின்றனர். அதோடு அதனை வீடியோ காட்சிகளாக பதிவு செய்து தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்றமும் செய்து வருகின்றனர். இதனிடையே நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் அப்பகுதியில் நான்கு வழி சாலையில் தன்னுடைய விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வைத்து ரீல் செய்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். மேலும் நாங்குநேரி பகுதியில் நான்கு வழி சாலை நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேருந்து நிறுத்தத்தின் அருகிலும் ராயண்ணா அரசு கலைக்கல்லூரி வாசலிலும் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபடுவது போன்ற காட்சிகளை பதிவு செய்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளனர். தற்பொழுது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதில் ஒருவர் செய்யும் சாகசத்தை ஒருவர் என மாறி மாறி வீடியோ எடுத்து அதனை பதிவிட்டுள்ளனர். இந்த காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட மோகம் காரணமாக இதுபோன்று அவ்வப்போது சாலையில் சாகச செய்தல், வீலிங் செய்தல் உள்ளிட்ட நிகழ்வு அரங்கேறி வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் பள்ளி கல்லூரிகளில் காவல்துறையினர் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.